நடிகை சமந்தா பிரபல தெலுங்கு நடிகர் நாகார்ஜுனாவோட மகனும் நடிகருமான நாக சைதன்யாவை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் தொடர்ந்து படங்களில் நடிக்கிறதுல கவனம் செலுத்திட்டு இருக்காங்க சமந்தா. குடும்பத்திலையும் நல்ல மருமகள்ன்ற பெயரை வாங்கிட்டாங்க. திருமணத்துக்கு அப்புறம் ட்விட்டரில் கணவரின் குடும்ப பெயரான அக்கினேனியை தன் பெயருக்கு பின்னாடி சேர்த்துக்கிட்டு சமந்தா அக்கினேனின்னு மாற்றிக்கிட்டாங்க. இந்நிலையில் கடந்த சில வாரங்களுக்கு முன்னாடி ட்விட்டரில் தன் பெயரை முழுமையாக நீக்கிட்டு ஆங்கில எழுத்தான எஸ்ன்னு மாற்றினாங்க. சமந்தா என்ன நினச்சி பெயரை மாற்றினாங்களோ தெரில. தெலுங்கு மீடியாக்களில் சமந்தாவுக்கும் நாக சைதன்யாவுக்கும் இடையில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கு. அவங்க ரெண்டு பேரும் கூடிய சீக்கிரமே விவாகரத்து செய்ய இருக்காங்க. சமந்தா தன்னோட தோழி வீட்டில் தான் இருக்காங்கன்னு பொரளியை கிளப்பி விட்டுட்டாங்க. இந்த பொரளியை பற்றி சமந்தாவோ நாக சைதன்யாவோ எதுவுமே பேசலை. இதற்கிடையில் ஆகஸ்ட் 29ஆம் தேதி நாகார்ஜுனா தன்னோட பிறந்தநாளை கொண்டாடினார். நாகார்ஜுனாவுக்கு சமந்தா வாழ்த்து சொல்கிறாங்களா அப்படின்னு தெலுங்கு மீடியாக்களே காத்திருந்தாங்க. உங்கள் மீதான எனது மரியாதையை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. எப்பொழுதும் உங்களுக்கு ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் நிறைந்திருக்க வேண்டும். பிறந்தநாள் வாழ்த்துக்கள் மாமான்னு சொல்லி வதந்தி பரப்புனவங்களோட வாயை அடைச்சாங்க. இந்நிலையில் ஊடகங்களை விமர்சிக்கிற விதமாக மீம் ஒன்றையும் சமந்தா தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவிட்டிருந்தாங்க. அதில் நாய் ஒன்று ஆக்ரோஷமாக இருக்க புகைப்படத்தை பகிர்ந்து ஊடகங்கள் பற்றி பேசப்படுவதுன்னும், அமைதியாக இருக்க நாய்களோட புகைப்படத்தை பகிர்ந்து ஊடகத்தின் உண்மை நிலைன்னு குறிப்பிட்டிருந்தாங்க. சமந்தா பற்றி செய்தி வெளியிட்ட ஊடகங்களை விமர்சிக்கும் வகையில் அவங்க இதை பதிவிட்டிருக்காங்க.